அண்ணா வாழை விட்டுருங்கண்ணா, வெட்டிடாதீங்கண்ணா. அண்ணா அண்ணா ப்ளீஸ். ஆஹா, பின்னாடி ஏதோ பண்றாங்க, என்ன பண்றாங்கன்னே தெரியலையே. சரி ரைட்டு, குளிப்பாட்டி விடுங்க, குளிப்பாட்டி விடுங்க. வணக்கம் நண்பர்களே, இவர் பேர் தான் லக்கி. இவர் வந்து ஒரு ஜெர்மன் ஷெப்பர்டு மேல். இவருக்கு வந்து 2 இயர்ஸ் ஓல்டு ஆகுது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இவங்களோட பெட் பேரண்ட்ஸ் வந்து காது வந்து ஒரு காது வந்து படுத்தே இருக்கே, அது எதுவும் பிரச்சனையா என்ன ஏதுன்னு கேட்டாங்க. இது வந்து சில ஜெர்மன் ஷெப்பர்ட்ஸில் வர வாய்ப்புண்டு. இதனுடைய பேரண்ட்ஸ் இல்லை, அதனுடைய கிராண்ட் பேரண்ட்ஸில் வந்து இந்த மாதிரி டிஎன்ஏ இருந்திருக்கலாம். ஸோ இவங்க என்ன எதுக்காக கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க அப்படின்னா, ஸ்கின் ட்ரைனஸ் ஜாஸ்தியாகி ஹெவி ஹேர்ஃபால் இருந்தது அப்படின்னாங்க. ஆக்சுவலாக இவங்க பெட் பேரண்ட்ஸ் வந்து டாக் ஷாம்பு யூஸ் பண்ணாமல் கிளினிக் ப்ளஸ் ஷாம்பு மாதிரி நம்ம ஹியூமன்ஸ் யூஸ் பண்ணுற ஷாம்பு யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுதான் ஒரு முக்கியமான ரீசன். நான் அவங்களுக்கு சொல்லி புரிய வச்சு, ஸோ ப்ராப்பர் கூம்பிங் பண்ணணும், அண்ட் ஷாம்பு வந்து டாக்ஸுக்கான ஷாம்பு வாங்க, அதுக்கப்புறம் வந்து கண்டிஷனர் ஒன்று வாங்கி போடுங்க அப்படின்னு. ஏன்னா வெஸ்டர்ன் பிரீட்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த ஹீட்டை தாங்காதுங்க. ஸோ அதனால் ஃபர் பிரச்சனை நிறையவே வர வாய்ப்புண்டு. அதனால் கண்டிஷனர் வந்து கண்டிப்பான முறையில் நம்ம அப்ளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அண்டு காது கிட்டக்கு பார்த்திங்கன்னா சில நாட்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் நீட்டாக சிசர்ஸ் வச்சு எடுத்துட்டேன். அண்டு ஃபுல் அண்ட் ஃபுல் பாடி கோம்பிங் பண்ணேன். இதுதான் ரொம்ப முக்கியம். அண்டு தொடப்பகுதியில் பார்த்திங்கன்னா இந்த பேக் சைட் தொடப்பகுதியில் ரொம்ப கட்டிக்கட்டியாக சேர்ந்துருந்தது, அதையும் ரிமூவ் பண்ணிட்டு ஆனல் போர்ஷனையும் நல்லா க்ளீன் பண்ணி விட்டாச்சு. அதுக்கப்புறம் குளிப்பாட்ட வேண்டிய நேரம் வந்தது. நீங்கள் பார்த்தா தெரியும், அவர் இப்போ குளிக்கும்போது ரொம்ப சாஃப்டாக அமைதியாக இருந்தார். என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, அவர் கூட வந்திருந்த ஃபீமேல் டாக் வந்து சாக்கோ, அவங்க வந்து அவங்க கண் பார்வையிலே இருக்கணும், அந்த ஒரு தான் பிரச்சனை. மற்றபடி எந்த ஒரு க்ரூமிங்லேயும் பிரச்சனை பண்ணல. ஆனால் அவங்க ஃபீமேலை வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணுங்கிறதுக்காக இங்கிட்ட அங்கிட்ட தலையை திருப்பிக்கிட்டு, நீங்கள் எனக்கு பின்னாடி பார்த்தா தெரியும் அவங்க ஃபீமேல் நின்றுக்கிட்டு இருப்பாங்க. ஸோ அது ஒன்று தான் இவரோடக்கு மோட்டிவாக இருந்தது. அதுக்கப்புறம் பாத் பண்ணும்போது ஒரு கோம்பிங் பண்ணேன், இதுவும் ஸ்லிக்கர் ப்ரஷ் தான், பட் இது வேறு ஒரு மாடல். இது வந்து எதுக்குன்னா குளிக்கும்போது எக்ஸஸ் ஹேர்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அண்ட் ஃபைனலாக கண்டிஷனர் போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க பெட் பேரண்ட்ஸ்கிட்ட நான் சொன்னேன், இவருக்கு வந்து ரொம்ப ஸ்கின் ட்ரைனஸ் இருக்குது, சீக்கிரம் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த ட்ரீட்மெண்ட்டை பார்த்தாருங்க, இல்லாட்டினா வந்து ஃபர் எல்லாமே விழுறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்குன்னு. அண்டு ஏர் கிளீனிங் பண்ணியாச்சு. ஏர் கிளீனிங் பண்ணிவிட்டு ஃபைனலாக ஒரு வாஷ் பண்ணிவிட்டு இவரை வந்து தோட்ட ஆரம்பிச்சாச்சு. நான் இவரை வந்து க்ரூமிங் டேபிளுக்கு மாற்றலை. என்ன ரீசன் அப்படின்னா, இவர் வந்து ஃபீமேலை பார்க்கலாம் அப்படின்னா பதட்டமாகிக்கிட்டே இருக்கார். அண்டு ஃபீமேல் ரொம்ப நேரம் உள்ளே வச்சுக்கிட்டு இருக்க முடியல, அது வெளியே போகணும்னு அது ஆசைப்பட்டுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த பாத் டபுளே வந்து என்னால் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சதுனால இதிலேயே அவரை வந்து நல்லா தோட்டி விட்டு ப்ளோ ட்ரையர் போட்டாச்சு. ஓகே லக்கி, நீங்கள் இறங்க வேண்டிய நேரம் வந்துருச்சு. அடுத்து நம்ம ஃபீமேல் சாக்கோவை ரெடி பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். நம்ம அடுத்த வீடியோ பார்ப்போம். பாய்.